திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதி ஒருவர் பலியான சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இந்த விபத்து எப்படி நடந்தது? நிச்சயமாக வினயா, திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியே செல்லக்கூடிய முகப்பு வாயிலின் அருகே நேற்று இரவு 12 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் அதிவேகமாக இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருந்து வருகிறது எனவும், பேருந்துகளை மெதுவாக வெளியே இயக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையானது தொடர்ந்து நிலவி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 11:30 அளவில் திருப்பூர் முத்தனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் பேருந்தின் உள்ளே வருவதற்காக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திருப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை நோக்கி சென்ற பேருந்தானது இந்த முகப்பு வாயிலின் வழியாக அதிவேகமாக வெளியேறியது. அப்பொழுது அந்த வளைவில் எதிரே வந்து கொண்டிருந்த பாலு என்பவர் மீது அரசு பேருந்தானது அதிவேகத்தில் மோதியது. இதில் பாலு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக திருப்பூர் தெற்கு போலீசார் தாராபுரத்தைச் சேர்ந்த ஓட்டுநரான ஈஸ்வரனை பிடித்து தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. பாலாஜி பாஸ்கர்.